ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எக் குஸ்கா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கரில் வந்துட்டு ஒரு 7-8 ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் மசாலாலாம் தாளிச்சுக்கோங்க. பிரிஞ்சில் பட்டை, ஏலக்காய், சோம்பு, எல்லாமே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இது தாங்க அதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைனா பெரிய வெங்காயமே ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. அதே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா வதங்கட்டும். அதுக்கு வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கொழகொழன்னு வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகட்டும். இது கூடவே புதினா இலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை இல்லை, அது நல்லா சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்டு தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக, புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. நான் இதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது நல்லா காரப்பொடி தான் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதனால் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தனியாக வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்த முட்டையில் நல்லா கீனிட்டு இதில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த முட்டையை தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேங்க, மீடியம் ஸ்பூனால். அதே போல் கலரிங் பவுடருங்க, கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை முட்டையாக எடுத்து நான் அதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது தாங்க நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு வந்து 1 வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை 2 வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நான் 1 ஊற்றிக்கிறேங்க. 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நான் வந்து செய்கிறேங்க. ஒரு 650 கிராம் அரிசி எடுத்து நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அளவுகளை கூட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஊற வச்ச வீட்டு அரிசி தாங்க. வீட்டில் எப்பவும் போல் நார்மலாக சமைக்கிற அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். 1/2 ஹவர் ஊறி இருந்தது. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம எந்த ஆலாக்கில் எடுத்தோமோ அந்த ஆலாக்கில் 1-2 கப்பு வந்து வாட்டர் வைங்க, தண்ணி சேருங்க. அந்த தண்ணி சேர்த்துட்டு அதே போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இது நல்லா ஓப்பன்லேயே நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா மூடி 1-2 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான எக் குஸ்கா ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாவை தனியாகவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக விசில் வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ சூப்பராக வந்துட்டு குஸ்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை சேர்க்குறோங்க. சேர்த்து நீங்கள் அப்படியே லேசாக அப்படியே கிளறி விட்டுட்டிங்கன்னா அதோட மசாலாலாம் இதில் இறங்கி ரொம்ப மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு உங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள்.